சென்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்னைக்கு இட்லி தோசை டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு வரமிளகா பூண்டு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வரமிளகா ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன், காம்பு எடுத்து. பூண்டு ஒரு 15, உப்பு, நல்லெண்ணெய். செய்யறதுக்கு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன், ஏன்னா எண்ணெயிலே பொறிச்சு எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வரமிளகாவை போடுறேன். வரமிளகாவை நல்லா எண்ணெயில் பொரிக்கணும். வரமிளகாவை நல்லா எண்ணெயில் பொரிக்கணும், அப்படியே நல்லா பொரிஞ்சிடணும். பொடிங்கிறதால நல்லா எண்ணெயில் பொரியணும் அப்படியே நல்லா. அப்போ தான் மிக்சியில் நம்ம பவுடர் ஆகுது சௌரியமாக, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா நல்லா கரும் சிவப்புக்கு வந்துடணும். மிளகாய் வந்து கரும் சிவப்புக்கு வரும் அப்படியே நல்லா நல்லா எண்ணெய் பொரியணும். நல்லா ரெட்டு கரும் சிவப்பாக வந்துடும், நல்லா பொரியணும். எண்ணெயிலே பொரிஞ்சிடணும் நல்லா மிளகாய். இப்போ அதை எடுத்துகிட்டு பூண்டை பொரிக்கணும். அதே எண்ணெயிலே இப்போ பூண்டை போட்டுற அப்படி தான், பூண்டை போட்டு பொரிக்கணும் அப்படியே நல்லா. பூண்டு நல்லா இன்னும் கொஞ்சம் பொரியணும், இன்னும் பொரியட்டும். அதுக்குள்ளார இந்த மிளகாவை போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி உப்பு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். மிளகாவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா மிக்சியில். இப்போ பூண்டு ஆற விட்டு அரைக்கணும். உப்பு போட்டுறேன் மிளகா. பூண்டு அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிடுறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு, ஆறிடுச்சு. இப்போ எடுத்து போடுறேன். இதில் மிளகாய் அரைச்சி பவுடரை அரைச்சேன்ல, அதில் போட்டு பவுடர் பண்ணி காமிக்கிறேன். வரமிளகாய் பூண்டு பொடி அரைச்சாச்சு. இந்த பிள்ளை நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுருந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சென்னை சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி வரமிளகாய் பூண்டு பொடி செய்கிறத பார்த்தீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்